ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காஜு மசாலா எப்படி செய்கிறதுந்தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த காஜு மசாலா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். ஏதாச்சும் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த காஜு மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்காக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேங்க, இதையும் இது கூடலாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் முந்திரி ரெண்டுமே மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும் இந்த மாதிரி, அவ்வளோ நேரம் இதை குக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10-12 நிமிஷம் ஆகலாம். இனிமேல் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் முந்திரி பாயில் பண்ண தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை, அது ஒரு ராஸ்மெல் இருக்கும், அதனால் அது வேண்டாம். இதை ஒரு முறை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு நல்லா சூடாடுறதுக்கு வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக இப்போ சூடாறிடுச்சிங்க. இனிமேல் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதோட பதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். இனிமேல் நம்ம காஜு மசாலா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடான உடனேயே இதில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி நான் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். 1/4 கப் முந்திரி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக முந்திரி சேர்த்திங்கன்னா வாயில் கடிப்பட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் நான் 1/4 கப் சேர்த்துருக்கேன். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அவ்வளோ நேரம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இதை இனிமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். முந்திரி ஃப்ரை பண்ண அதே நெய்யிலேயே கூடால 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா இது கூடால 1 பெரிய சைஸ் மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துருக்கேன். 1/3 பல் பூண்டு அதையுமே பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேங்க. கூடவே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ இது கூடால 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இனிமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை அப்படியே மூடி போட்டு 1-2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். மசாலா கரிஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இனிமேல் இதில் 1 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளினா கண்டிப்பாக 2 சேர்த்துக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட அப்புறமா இதை மூடி போட்டு மறுபடியும் 1-5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் முந்திரி பேஸ்ட், அதை இது கூடலாம் சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துருக்கிறனால இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காகும், அதனால் இது கூடால 1/2 கப்லேருந்து 1 கப் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, அப்படி இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்க்குறேன். இதோட டேஸ்ட்டை இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக்குறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பால் காய்ச்சிட்டு அதை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா சூடாகிறனப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற பால் ஆடை வந்து திக்காகாமல் 1 க்ரீம் மாதிரி இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்குறேங்க, இது ஆப்ஷனல் தான். இனிமேல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நல்லா கலந்து விட்ட அப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம கொத்தமல்லி தழை மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா காஜு மசாலா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த காஜு மசாலா ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்டில் இருக்கும். இதை நம்ம அடிக்கடி வீட்டில் செய்யலைனாலும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் கண்டிப்பாக செய்து பார்க்கலாம். ரொம்ப விருப்பப்பட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க, டேஸ்ட் கூட பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.